This is a song for someone special. This is my song. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கலெக்டர் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் பையனோட பர்த்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்கேன், அதெல்லாமே உங்களுக்கு காட்டேன். சில ரெசிபிஸும் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோவை என்ஜாய் பண்ணலாம். நான் ப்ரீவியஸ் டேவே வந்துட்டு கஸ்டர்ட்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதில் ஒரு அரை லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். அதில் தேவைக்கு ஏற்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு கப்பில் பால் காய்ச்சி ஆறின பாலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு கஸ்டர்டை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம அதில் சேர்க்கும் போது கட்டி இல்லாமல் இருக்கும். அதனால் நான் ஒரு பவுலில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்டை வந்துட்டு அந்த மில்க்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்த உடனே கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வரும், நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் பால் எடுத்து அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் கொதித்த உடனே நான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண மிக்சரை வந்துட்டு இந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் திக்காகி வரும் நமக்கு. எனக்கு கொஞ்சம் திக்காக தேவைன்றதுனால நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் வந்துட்டு நடுவில். இது நல்லா திக்காக கொதித்து வந்த உடனே நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்டர்ட் மட்டுமே போதும், நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுனால அதை போட்டிருக்கேன். அது ப்ரீவியஸ் டே முடிஞ்சிருச்சு. இது மறுநாள் லஞ்சுக்கு வந்துட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணிக்கு எல்லாம் மசாலா எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு எல்லாமே. இந்த சைடில் வந்துட்டு மஷ்ரூம் சூப் செய்கிறதுக்காக அதுக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த சைடில் வந்துட்டு மட்டன் பிரியாணிக்கு மட்டன் பீசஸ்லாம் போட்டாச்சு. மசாலாலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக வந்துச்சு பிரியாணி. இந்த ரெசிபி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நான் லஞ்செலாம் முடிச்சுட்டு நம்ம கஸ்டர்டை எப்படி பண்ணோம் அப்படின்றத அதை உங்களுக்கு காட்டுறேன். அதோட நான் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கஸ்டர்டை. இப்போ சர்விங் கப்பில் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பால் வந்துட்டு 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு. இது மேலே வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிள், பொமக்ரானேட், அப்புறம் திராட்சை அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஓரியோ பிஸ்கெட் வெனிலா ஃப்ளேவர் இருக்கும்ல, அதை வந்துட்டு க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்துட்டு க்ரஷ் பண்ணி இது மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கஸ்டர்டை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. லஞ்ச் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேக்குக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்துட்டு விப்பிங் க்ரீம் ஒரு 1/2 கப் எடுத்து நல்லா விப் பண்ணி வச்சிட்டேன். நான் அதில் வந்துட்டு ஃபுட் கலர் சேர்க்குறேன், ரெட் கலர் சேர்க்குறேன். எங்கள் பையன் வந்துட்டு ஃபாண்டன் கேக் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்னி தீம் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஐடியா பண்ணியிருக்கேன். பிளாக் கலருக்காக ரொம்ப சர்ச் பண்ணேன், கிடைக்கவே இல்லை. ஸோ ரெட் கலரே வச்சு இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கேன். அது பிளாக்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக. பட் அது மட்டும் இல்லை, இது மேலே போடுறதுக்காக க்ரீம் ரெட் கலரில் ரெடி பண்ணிடுச்சு. நான் ஏற்கனவே வந்துட்டு சாக்லேட் கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது 6-inch கேக் இது. இது மேலே வந்துட்டு 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன் கேக்கை. அது மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் நமக்கு. இது வந்துட்டு சாக்லேட் கணேஷ் செஞ்சுருக்கேன். இதில் வந்துட்டு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீமும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் மெல்ட்டிங் சாக்லேட் அது அதில் போட்டு அப்படியே வச்சிட்டேன். இப்போ நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. அதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீமை வந்துட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே வந்துட்டு சாக்லேட் காம்பவுண்ட் இருக்கும்ல, அதை அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே உருகிடும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 2nd லேயரை வச்சாச்சு. அது மேலேயும் வந்துட்டு சுகர் சிரப்பை ப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்னொரு சாக்லேட் கனாஷை அது மேலே அப்ளை பண்ணிடுறேன்.
அதுக்கு மேலே தேர்ட் லேயர் வச்சு எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே க்ரீம் விப்பிங் க்ரீம் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்துட்டு மேலே போட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக இருந்தால் போதும், ஏன்னா வந்துட்டு மேலே ஃபாண்டன்ட் தான் வைக்க போகிறோம். அதனால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபாண்டன்ட்டை வைக்க ஆரம்பிக்கலாம். ஃபாண்டன்ட்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் டேவே வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். செக்கர் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஒயிட்டு கொஞ்சம், இன்னொன்று வந்துட்டு ரெட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிளாக் கிடைக்கல, ஆக்சுவலி அது பிளாக் பண்ணணும். இது வந்துட்டு ரோடுக்காக பிளாக்கு பண்ணணும், நான் ஆனால் ரெட்டில் பண்ணி அது வந்துட்டு கேக்டஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக்கை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த செக்கர்ஸை வந்துட்டு இது மேலே ஒட்டிடலாம். ஒரே நாள் எல்லாமே பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் இதெல்லாம் ப்ரீவியஸ் டேவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் உங்களுக்கு நடுவில் வீடியோவில் காமிச்சேன். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிளாக் கலர் வைக்கணும். நான் ரெட் கலர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டு லேயராக வைக்க போகிறேன் நான். கொஞ்சம் பொறுமையாக வைங்க, இல்லைன்னா வந்துட்டு அந்த கலர் வந்து அந்த ஒயிட்டில் பட்டுரும். எனக்கு அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல பட்டுருச்சு ஆக்சுவலாக. க்ரீமில் ஏதோ இந்த மாதிரி லைட்டாக பட்டிருக்கு. மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரோடையும் போட்டுடலாம். இது லைட்டாக டிசைனுக்காக ரோடில் கார்னரில் கட் பண்ணி விட்டுருக்கேன். சிசரால் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் ஃபாண்டன்ட் தான் வாங்கினேன், அதில் வந்துட்டு இந்த கலரை ஆட் பண்ணி இந்த சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக்டஸ் உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்துட்டு பேஷ்மெண்ட் பேப்பரில் கூன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதில் தான் நான் வந்துட்டு சாக்லேட் கனாஷ் நம்ம செஞ்சோம்ல, அதை இதில் ஊற்றி எழுதுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க கூட ரைட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணி அது மேலே செலோடேப் போட்டுக்கிட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு சாக்லேட் கனாஷ் லைட்டாக வந்துட்டு ஹீட் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் வந்துட்டு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரோடுக்காக மேலே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சிட்டிங்கன்னா அந்த சாக்லேட் செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அது மேலே காரை பிளேஸ் பண்ணிடலாம். இது மெக்வின் காருக்காக நான் ஆக்சுவலி இப்போ வந்துட்டு பிரெட் பாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் லாலிபாப்ஸ். இதோட ரெசிபி உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோவாக போடுறேன் நான். ஏற்கனவே நம்ம செஞ்ச சாக்லேட் கனாஷில் மிச்சம் இருக்கிறதுல நான் ஒரு 5 பிரெட்ஸும் வந்துட்டு பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாதாரண சுகரை வந்துட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி பவுடராக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் பார்த்துலன்னா இதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. கையில் பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை வந்துட்டு நல்லா ரோல் பண்ணி பால்ஸ் ஆட்டம் ஆக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன். இதில் நான் ஒரு 10 பால்ஸ் வந்து பண்ணேன். எல்லாம் ரெடியாக இருக்கு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கேன். சாக்லேட் கனாஷ் இல்லைனா நீங்கள் நார்மலாக வெறும் பிளெயின் சாக்லேட் கூட போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் லாலிபாப் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன், அதில் வந்துட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த பாலில் சொருவி வச்சிடலாம். சின்னதாக லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் இன்னும் கொஞ்சமாக அந்த சாக்லேட் அப்ளை பண்ணி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அப்போ டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கும்போது நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறமா மேலே சாக்லேட்டை அப்ளை பண்ணிட்டேன்னா நம்மளோட பிரெட் பாப்ஸ் ரெடி ஆகிடும். அது மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸும் நான் ஆட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வ்ளாக் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்கிரேட்டர் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியே உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.